பிரதீப் வீட்டை விட்டு வெளியில போனதுல இருந்தே பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சது விசித்ரா பிரதீப் ரொம்ப நல்ல பையன் அவன் அனுப்பிச்சது ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாம உமன் சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அண்ட் டீம் பார்த்து சொன்னாங்க விசித்ராக்கு சப்போர்ட் பண்ணி அர்ச்சனா அவர்களும் விசித்ராக்காக சண்டை போட்டு ஆமா விசித்ரா மேம் சொன்னது கரெக்ட் தான் அவரோட வாழ்க்கையை நீங்க அழிச்சுட்டீங்க பிரதீப்க்கு பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய துரோகம் இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்கீங்கன்னு அர்ச்சனா சொன்னாங்க இத கேட்டு மாயா அண்ட் கேங் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு இவங்கள ரொம்ப புள்ளி பண்ணி இவங்களை அசிங்கப்படுத்தி இவங்கள கேவலப்படுத்தி சிரிச்சு ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க இதனாலேயே இவங்களுக்கு புள்ளி கேங்னு பேரும் வந்துருச்சு ஆனா இவங்க என்ன பண்ணாலும் இதெல்லாம் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு போற மாதிரி அர்ச்சனா அவர்களும் விசித்ரா அவர்களும் சாதாரணமா இருந்தாங்க ரொம்பவே லேசா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு ரசிகர் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பு சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் எப்போ விசித்ராவும் அர்ச்சனாவும் பிரதீப் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ கண்டிப்பா இது கமலுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆச்சு ஏன்னா அந்த வார படம் ஃபுல்லாவே கமல்ஹாசன் அவர்கள் ரொம்பவே ரோஸ் பண்ணாங்க பிரதீப் வெளியில் அமைச்சதுக்காக அவரோட பிறந்த நாளைக்கு அவர் போட்டோ போட்ட பக்கம் அது கீழே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அப்படின்னு சொல்லி நிறைய ஹேஷ்டாக் வந்துச்சு அதுவும் இல்லாம கமல்ஹாசன் ஒழுங்காவே இதை பண்ணல இதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் மேல பயங்கர விமர்சனம் வந்துச்சு இதனாலேயே கமலுக்கு விசித்ரா மேலையும் அர்ச்சனா மேலையும் ஒரு கோவம் வந்துச்சு தான் சொல்லணும் ஏன்னா அதோட வெளிப்பாடு அந்த வீக்கெண்ட்ல இருந்துச்சு இவர் பண்ணதுதான் கரெக்ட் அப்படி நிரூபிக்கணும்ன்றதுக்காகவே தான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு விசித்திர மேலையும் அர்ச்சனா மேலையும் திணிச்சு ஒத்துக்கோங்க பிரதீப் பண்ணது தப்பு தானே இது கரெக்ட்னு உங்களால ஒத்துக்க முடியுமா அப்படின்னு மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு வேற வழியே இல்லாம ஆமா ஹோஸ்ட் அவர் அது மட்டும் இல்லாம பெரிய ஆள் அவர் தான் விசித்ராவும் அர்ச்சனாவும் ஒத்துக்கிட்டு ஆமா பிரதீப் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டாங்க அப்போல இருந்து ரொம்பவே பயஸ்டா இருக்காரு கமல் அப்படின்னு தான் சொல்லணும் மாயா பூர்ணிமா புள்ளி கேங் அவ்வளோ பண்ணி கூட அவங்கள ஒரு வார்த்தை கூட எதுவுமே கேட்கல ஆனா விசித்ராவே அந்த வாரத்தோட வீக்கெண்ட்லயும் பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கூட கொடுக்கல அவங்க பண்ணது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி இந்த வாரமும் அதே தான் ரிப்பீட் ஆச்சுன்னு சொல்லணும் உன்னை போல் ஒருவன் டாஸ்க்ல நிக்சன் வந்து விசித்ரா மாதிரி பண்ணாங்க ஆனா விசித்ரா அவர் ரொம்பவே இமிடேட் பண்ணி அவங்களோட நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி பண்ணாரு அவரு அவங்களுக்கு உடனே கோவம் வந்து நான் நெகட்டிவா தான் இருக்கிறேன் நான் பாசிட்டிவாவே இந்த வீட்டுல இல்லையா நான் உங்களை எல்லாருமே மகன் போல தானே பாத்துக்கிட்டேன் ஆனா ஏன் என்ன இப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு விசித்ரா ரொம்பவே கோவப்பட்டு என்ன இனிமேட்ல இந்த அம்மான் யாருமே கூப்பிடாதீங்க என்ன இதுக்கப்புறம் விசித்ரா மேம் அப்படின்னு கூப்பிடுங்க சொன்ன உடனே பூர்ணிமாவுக்கும் மாயாவும் எங்களையும் மேம்னு கூப்பிடுங்க உடனே நிக்சன் எங்களை சாருன்னு கூப்பிடுங்க ரொம்பவே அவமானப்படுத்தி அமைச்சிட்டாங்க இது ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு விசித்ராக்கு இத பத்தி கமலஹாசன் அவர்கள் பேசியிருந்தாரு என்ன பேசியிருந்தா மரியாதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரா சொல்லுங்க எல்லாருமே எழுப்பி கேட்டாரு தினேஷ்ல இருந்து கமலஹாசன் முத கொண்டு அந்த ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேர் சொன்னது என்னன்னா மரியாதைன்றது கேட்டு வரக்கூடாது அது தானா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு அகைன்ஸ்டா சொன்னாங்க ஒரே ஒருத்தவங்க தான் அர்ச்சனா மட்டும் தான் தைரியமா இருந்துச்சு ஆப்வியஸ்லி எங்க அப்பா கூட நான் பேசுறேன் அப்படின்றதுனால எங்க அப்பா கருத்து தப்பா இருக்கிறதுனால அவர் அவமரியாதை பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது அவருக்கான மரியாதை நான் கொடுத்து தான் ஆகணும் அதுதான் நான் மரியாதை நினைக்கிறேன் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் கருத்துக்காக மோதலாம் ஆனா இந்த மாதிரி அவமானப்படுத்தக்கூடாது மரியாதை கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு கமலஹாசன் அவர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம மழுப்பி ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னாரு ஆனா அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொன்னது என்னன்னா மரியாதை கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு விசித்ராக்கு ரொம்ப அகைன்ஸ்டா இருந்தாரு கமலாசன் சார் மரியாதை கொடுத்து தான் வாங்கணுமா அப்படின்றத அவர் யோசி பேசவே இல்லை அவரோட போரிங்கான மொக்க கதை வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் நான் மரியாதை கொடுத்து தான் பேசுவேன் நான் மரியாதையோட தான் பேசுவேன் அப்படின்ட்டு அப்ப கூட ஒரு விஷயத்தை பேசவே இல்லை ரொம்ப மொக்கையான கமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு இதுலயே ஓபனா தெரிஞ்சது ஒரு விசித்திர அக்கா ஆப்போசிட்டா தான் இப்ப பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நேத்த எபிசோட்லயும் இதே மாதிரி தான் நடந்துச்சு கமலாசன் அவர்கள் ரூல் பிரேக்க பத்தி பேசியிருந்தாரு அதுல முக்கியமா விசித்ரா அர்ச்சனாவை எழுப்பி ரூல் பிரேக் ஏன் நீங்க பண்ணீங்க அது தப்பு தானே அது தவறு தானே இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதியா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நீங்க அடிக்கடி பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு விசித்ரா என்ன சொன்னாங்கன்னா ஆமா இதுல எனக்கு உடன்பாடே இல்ல இல்லை அவங்க சொன்னது ரொம்ப தப்பு அதுக்கு நான் அகெயின்ஸ்டாக இருக்கணுன்றதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு உடனே கமல்ஹாசன் அவர்கள் விஷ்ணுவை உதாரணம் காட்டி விஷ்ணுக்கு வந்தால் பிடிக்கலாம் ஆனால் அவர் உள்ளே போகலையா அப்படின்னதுக்கு உடனே விசித்திரம் என்ன சொன்னாங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போவார் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா நான் அவ்வளோ வேலை பார்த்தேன் அதுக்கு நான் அகெயின்ஸ்டாக இருக்கணுன்றதுனால தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதை எதுவுமே கமலுக்கு ஒத்துக்காம அவரோட ஈகோ பயங்கரமாக ஹர்ட் ஆகி இல்லை நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்னார் கமல்ஹாசன் அவர்களுக்கு எல்லாருமே வைக்கிற ஒரே கேள்வி என்னன்னா விசித்ரா பண்ணது தப்பு தான் விசித்ரா பண்ணது தப்பு இல்லைன்னு யாருமே சொல்லல ஆனா மாயாவும் தான் தப்பு பண்றாங்க பூர்ணிமாவும் தான் தப்பு பண்றாங்க அந்த மொத்த புள்ளி கேங்கே தான் தப்பு பண்ணுது ஆனா நீங்க எந்த இடத்துலயுமே ஏன் ரோஸ்ட் பண்ணவே இல்ல அவங்கள ஏன் கேள்வி கேட்கவே இல்லைன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க மைக்க கழட்டி வைக்கிறாங்க மைக் இல்லாம பேசுறாங்க இதெல்லாம் ரூல் பிரேக் உங்களுக்கு தெரியவே இல்லையா ஆனா இதை பத்தி ஒரு நாள் கூட பேசல அப்படின்றத கமல்ஹாசன் அவர்களை கேட்டுட்டே வராங்க இந்த கேள்வி நமக்கு இருந்துட்டே தான் இருக்குது ஆனா இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன நான் நினைக்கிறேன்னா புள்ளி கேங்க்கு இப்போ தெரியுது வெளியில இருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் விசித்ராக்கும் அர்ச்சனா அவர்களுக்கும் பயங்கரமான சப்போர்ட் வந்துட்டு இவங்க அடங்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்காங்க என்ன இவங்களுக்கு கமலஹாசன் விசித்ராவை டவுன் பண்ற மாதிரி பேசுறாரு அதனால இவங்களுக்கு ஒரு கொம்பு மொழிச்சு சாரே நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களோட புள்ளிய ஜாஸ்தி பண்ணுவாங்க டிஆர்பி ஏத்தணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சீப் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து விஜய் டிவி பண்ணிட்டு இருக்கு

ஏசியாங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க இவங்களை பத்தியெல்லாம் உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி தினேஷியும் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி கமலா ஹாசன் விசித்ரா அகைன்ஸ்டா பண்ணிட்டு வராரு அவர் இப்ப மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி மும்தாஸுக்கும் இதே தான் பண்ணாரு ஆரிக்கும் இதே தான் பண்ணாரு இன்னும் வர வாரங்கள்ல கமலஹாசன் என்னென்ன பண்ண போறான்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி பிக் பாஸ் நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க